ஆண்டவராகிய இயேசு நம்மோடு பேசும்படியாக இந்த ஞாயிறு காலை வேளையில் அவருடைய பாதத்தில் கூடி வந்திருக்கிற நம்மோடு கர்த்தர் இடைபடும்படியாக தானியேலின் புத்தகம் 6:28 வாசித்து ஜெபித்து நாம் தியானிக்கலாம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. காரியம் ஜெயமாயிருந்தது. நாம் அனைவரும் ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தத்தினாலே ஜெயம். எல்லாரிலும் பெரியவராக இருக்கிற இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீரும் எங்களை காண்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை துவங்கின நேரத்திலிருந்து இந்த நேரம் வரையிலும் உடைய சமூகம் பிரசன்னத்தை நிறைவாக நீர் தந்து வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்போது நீர் எங்களோடு பேசுகிற இந்த வேளையிலும் கூட எங்கள் எல்லாருடைய இருதயங்களையும் தொடுவீராக. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல என்ற அனுபவத்தை அடியானுக்கு தருவீராக. பிதாவின் ஆவியானவரே, என்னிலிருந்து எங்கள் எல்லாரோடும் பேசும்படியாய் செவிக்கிறோம். உடைய வார்த்தை எங்களுக்குள்ளே ஒரு கிரியை நடப்பித்து தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது போல கூடி வந்திருக்கிற அத்தனை பேருடைய காரியமும் இயேசுவின் நாமத்தில் ஜெயமாக இருக்கத்தக்கதாய் தேவ ஆலோசனையை எங்களுக்கு தருவீராக. ஆவியானவர் எங்களோடு இடைபடுவீராக. நீர் பேசும் தெய்வம் அப்பா, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். உமது வார்த்தை வெறுமையாய் திரும்பாது, அனுப்பின காரியம் ஆகும்படி அது வாய்க்கும் என்று அறிந்திருக்கிறோம். காரியம் ஜெயமாக இருந்தது என்ற அனுபவத்தை எல்லாருக்கும் கொடுக்கும்படி எங்களோடு பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபம் கேட்கிற இரக்கமுள்ள பிதாவே, ஆமென்.